இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு இதுவரை 39 லட்சம் பேர் கோவின் வலைதளத்தில் பதிவு செய்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கொரோனா தடுப்பூசி சஞ்சீவி மருந்து போல் செயல்படுவதாக குறிப்பிட்டார். தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி போடுவதற்கு 250 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தில்லி RR மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். இதுகுறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்த கொரோனா தடுப்பூசி போடுவதன் மூலம் கொரோனா இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் தடுப்பூசி பாதுகாப்பானது எந்த பிரச்சனையும் இல்லாதது என்றும் அவர் கூறினார். குறைந்த கால இடைவெளியில் கொரோனா தடுப்பு மருந்தை கண்டறிந்த இந்திய விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் தாம் தலைவணங்கி பாராட்டு தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனும் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டு கொரோனா இல்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே நாட்டில் இதுவரை 1,48,54,000 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 12,286 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும் நாடு முழுவதும் 91 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 1,07,98,000 அதிகரித்துள்ளது.